இடத்திலே வந்து இந்த விடயங்களை மட்டும் பேசிவிட்டு போனால் நாளைக்கின்ற நீங்க பல ஊடகங்கள் இருக்கின்றன, இந்த நிகழ்ச்சியை அவர்கள் புறக்கணித்து விடுகின்ற ஒரு சூழ்நிலை காணப்படும். ஆகையால் தேசிய ரீதியான சில விடயங்களை மட்டும் நான் ஒரு 2 நிமிடம் கூறிவிட்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். இன்று பரவலாக இந்த புதிய ஆட்சி மாற்றத்தின் மூலமாக இன்று நாட்டிலே பல குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. இன்று மக்களுக்கு சரியான ஒரு தெளிவூட்டல்கள் இல்லாத ஒரு நிலை காணப்படுகின்றன. இன்று ஜனாதிபதி அவர்கள் உண்மையிலே நல்ல வேலைகளை, நல்ல செயற்திட்டங்களை, நல்ல நடவடிக்கைகளை அவர் மேற்கொள்கின்றார்கள். ஆனால் இவர் மேற்கொள்ளுகின்ற இந்த விடயம் அவரால் தொடர்ச்சியாக எதிர்காலத்திலே எடுத்து செல்லக்கூடிய அளவுக்கான அங்கீகாரத்தை வழங்கக்கூடியவர்கள் அவர்களுடன் இருக்கின்றார்களா என்பதை நான் இந்த இடத்திலே கேட்க விரும்புகின்றேன். ஏனென்றால் இன்று இந்த அரசாங்கத்தை, அதாவது எங்களுடைய சென்ற அரசாங்கத்தை மாற்றுவதற்காக எவ்வாறான பொய் பிரச்சாரங்கள் சென்ற தேர்தல் காலங்களிலே முன்னெடுக்கப்பட்டது என்பது இன்று உங்களுக்கு தெரிந்திருக்கும். அது மாத்திரமல்லாமல் இன்று இப்பொழுது இருக்கின்ற புதிய அரசாங்கங்கள் இன்று சிறுபான்மையர்களை முடக்குகின்ற செயற்திட்டங்களை இன்று முன்னெடுக்குகின்ற ஒரு செயற்பாடு இன்று பாராளுமன்றத்திலே புதிதாக உருவெடுத்திருக்கின்றது. இன்று விஜயதாச ராஜபக்ஷ என்று சொல்லப்படுகின்ற அந்த முன்னாள் அமைச்சர் இப்பொழுது பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்றவர் இன்று முஸ்லிம்களுடைய பிரதித்துவத்தை குறைக்குகின்ற ஒரு நிலையை இன்று பாராளுமன்றத்திலே கொண்டு வருவதற்கான ஆயத்தங்களை மேற்கொண்டிருக்கின்றார்கள். எங்களுடைய ஐக்கிய தேசிய கட்சியினுடைய ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாஸ் அவர்களுடைய காலகட்டத்தில் முஸ்லிம்களுக்கு என்று 12.5% வீதத்தை ஒதுக்கியிருந்த போதிலும் இன்று அது குறைத்து 5% குறைக்கின்ற ஒரு செயற்திட்டத்தை இன்று பாராளுமன்றத்திலே அவர் கொண்டு வருகின்ற ஒரு நிலை இன்று காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ஆகையால் இவற்றையும் நாங்கள் உள்வாங்கி இவ்வாறான காரணங்களும் எங்களுடைய எதிர்காலத்திலே தாக்கம் செலுத்துவதற்காக இருக்கின்றது என்பதையும் இங்கு இருக்கின்றவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, இந்த 52 நாட்களிலே ஜனாதிபதி அவர்களுடைய செயற்பாடுகள் நல்லதாக இருந்தாலும் இந்த நாட்டிலுடைய நடக்குகின்ற நிலைப்பாடை இன்று மக்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றது. இன்று சந்தைக்கு செல்லுகின்ற சந்தர்ப்பத்திலே இன்று பொருட்களுடைய விலை உயர்வு நினைக்கின்ற இன்று கிந்தியா பிரதேசத்திலே சிறு அளவு குறைவாக இருந்தாலும் இன்று வெளி பிரதேசங்களுக்கு செல்லுகின்ற அடிப்படையில் இன்று எத்தனையோ பொருட்களுடைய விலை இன்று பாரிய கூடுதலான முறையில் இன்று காணப்படுகின்றது. ஆகையால் இன்று இவற்றை எல்லாம் கவனம் செலுத்தாது இன்று தலைமைத்துவ பிரச்சனைகளை இன்று போடுகின்றார்கள். உங்களுடைய ஐக்கிய தேசிய கட்சியினுடைய தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு கிடைக்குமா, அல்லது ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் தான் மீண்டும் தலைவராக இருப்பாரா என்ற கேள்விகள் எழும்பிக் கொண்டிருக்கின்றன. இதிலே 2 தினங்களுக்கு முன் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய கூட்டம் எங்களுடைய சிறிகொத்தா தலைமையத்திலே நடந்த போது இதற்கான தெளிவுகள், இதற்கான கருத்துக்கள், இதற்கான முன்னெடுப்புகள், பல விடயங்கள் பேசப்பட்டிருக்கின்றன. வருகின்ற வியாழக்கிழமை இதற்கான ஒரு முடிவை வழங்குவதற்காக இன்று ஒட்டுமொத்த தரப்பினரும் இன்று ஒன்றுபட்டு செயல்படுகின்ற ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கின்றது. ஆகையால் வருகின்ற தேர்தலிலும் நாங்கள் சரியான தலைமைத்துவத்தின் ஊடாகவும், மக்கள் எதிர்பார்க்கின்ற ஒரு தலைமைத்துவத்தின் ஊடாகவும் மீண்டும் பொது தேர்தலிலே நாங்கள் இந்த விட்ட பிழைகளை திருத்தி மீண்டும் இந்த நாட்டிலே நாங்கள் ஏற்படுத்திய அபிவிருத்தியை தொடர்கின்ற ஒரு பயணமாக வருகின்ற ஏப்ரல் தேர்தலுக்கு பின்னர் எங்களுடைய பொறுப்புகளை நாங்கள் முன்னெடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்ற ஒரு விடயத்தையும்